வாரத்துக்கு தடவை வீடியோ போடலாம்னாலும் நம்மளுக்கு அது முடிய மாட்டேங்குது ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த வீடியோ இந்த மோசடி மோசடின்னு இந்த ஸ்கேம் பற்றியே வந்து வரிசையாக வீடியோ போட்டு எரிச்சல் ஆகிடுச்சு சரி ஏதாவது மாறுதலாக வேறு எதாவது வீடியோ போடலாமா தான் திரும்ப திரும்ப அதே தான் போடுற மாதிரி இருக்குது ஏன்னா வாரத்துக்கு ஒரு ஸ்கேமாவது புதுசு புதுசாக கொண்டு வரானுங்க ரூம் போட்டு யோசிப்பானுங்க நம்மளுக்கு ஸ்கேம் பண்ணுறவனுங்க இந்த வீடியோவும் சம்மந்தப்பட்ட தான் இப்போ வந்து நான் வந்து திருச்சி போயிட்டுருக்கேன் கார் சர்வீஸ்க்கு ஒரு வருஷம் ஆயில் சர்வீஸு நிறையா பேர் வந்து இந்த ஒரு வருஷ சர்வீஸை வந்து ரிவ்யூ வீடியோ வந்து எதிர்பார்த்துட்ருப்பாங்க ஏன்னா நிறையா பேர் இருக்குன்னு கேட்டுருந்தேன் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அந்த கார் எப்படி இருக்குது இப்போ மைலேஜ் எப்படி இருக்குது அது எப்படி இருக்குது இது எப்படி இருக்குன்னு இப்போ சர்வீஸ் முடித்ததுக்கப்புறம் நான் அந்த வீடியோ போடுறேன் இந்த வீடியோ எதுக்கு அப்புடின்னாக்கா இந்த ஏற்கனவே நான் நிறையா பார்த்தீங்கன்னா ஸ்கேம் வீடியோ போடும்போலாம் அதில் வந்து அது அதில் வந்து அதை பயன்படுத்துகிறவங்களோ இல்லை அதில் வந்து ஏமாந்தவங்களோ வந்து நிறையா வந்து கமெண்ட் பண்ணுவாங்க இதில் வந்து அதில் அதில் பயன்படுத்திக்கிறவங்க பெரும்பாலும் எப்படி கமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னாக்க இல்லை சார் அது அப்படி கிடையாது இது வந்து நல்ல சர்வீஸ் தான் ஸ்கேம் எல்லாம் கிடையாது அவங்க நல்லா பண்ணிகிட்ருக்காங்க நாங்கள் நல்லா பண்ணிகிட்டு இருக்கோம் குறிப்பாக பார்த்திங்கன்னா நான் வந்து நிறையா வந்து இந்த பைனரி ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் அப்புறம் ஃபாரெஸ்ட் ட்ரேடிங் இது தொடர்பாலாம் நிறையா நான் வீடியோ போட்டிருக்கேன் அதெல்லாம் வந்து நம்ம அப்படி தான் சொல்லுவாங்க இல்லை சார் அது உண்மையான ட்ரேடிங் தான் நாங்கள் அது பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நம்ம நான் அடுத்தடுத்து வீடியோ போடும்போது பார்த்துட்டு ஆமாம் ஸ்கேமர் தான் இருக்குது எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறையா பேர் சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த மைபீத் த்ரீ ஆர்ட்ஸ் வந்து ஒரே ஒரு வீடியோ தான் போட்டேன் அதான் கடைசியாக போட்ட வீடியோ பின்னோடதில் வந்து சும்மா கண்டமினி திட்டுறானுங்க தெரியல அது நான் வந்து ஸ்கேம் ஃபில்ட்ரு போட்டிருக்கிறது அப்படின்னால என்ன ஆச்சுன்னா அந்த மாதிரி கமெண்ட்லாம் உங்களுக்கு வந்திருக்காது எனக்கு வந்து மாடரேஷன் வரும் ஸோ அதை பார்த்துட்டு வந்து நான் வந்து டெலிவரி பண்ணி விட்றது என்ன பண்ணுறது அதுக்கெலாம் வந்து பதில் சொல்லிட்டு கிடையாது அது தெரிஞ்சே வந்து அதை பண்ணுற கமெண்ட் பண்ணுறவங்களும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அவங்களுக்கு விளக்குவங்க எந்த பிரயோஜனமும் கிடையாது அதனால வந்து என்ன பண்ணுறேன்னா நான் வந்து அழிச்சு விட்ருவேன் மற்றபடி பார்த்திங்கன்னா தனியாக வருவாங்க அதாவது ப்ரைவேட் மெசேஞ்சில் இல்லை மெசேஞ்சர்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்க வெட்டிடுவேன் குத்துருவேன் அப்படி எனக்கு என்ன பண்ணுறது டே என்னடா ஒரு வீடியோ போடுறதுக்கு சும்மா காண்டாயே கத்திரியா அப்படிங்கிற மாதிரி இருக்குது சொல்லலாம் இதெல்லாம் இந்த பிரச்சனை இல்லை இல்லை பிரச்சனை இல்லை அப்படிங்களாம் அதெல்லாம் சொல்லலாம் அதை விட்டு வீடியோ போடுவியா எங்கள் குருஜி யார் தெரியுமா எங்கள் குருஜி வந்து அப்படியாக்கும் இப்படியாக்கும் நாங்கள் வந்து நாங்கள் கஷ்டத்துலேருந்து மீண்டு நாங்கள் வந்து ஓஹோன்னு வாழ்கிறோம் ஆகான்னு வாழ்கிறோம் அப்படின்னு சும்மா வந்து கடிச்சு வச்சிக்கிட்டே இருக்கானுங்க என்ன பண்ணுறது பெரும்பாலும் அதுக்கெல்லாம் அதெல்லாம் எப்பாதான் பாவேன் பார்த்தா பெரும்பாலும் மாதிரி தான் வந்திருக்கோம் திட்டி தான் வீடியோ ஏன்னா நம்ம பெரும்பாலும் வந்து இந்த மாதிரி ஸ்கேம் மதமாக தான் வீடியோ போட்டுறோமா அதனால வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் திட்டி தான் வீடியோ வந்திருக்கும் நம்ம அதெல்லாம் கண்டுக்க முடியாது நம்ம தொடர்ந்து நம்ம வழியாக தான் இருக்க போகிறோம் இது எதுக்கு இந்த வீடியோ அப்புனாக்க அவங்களுக்காக தான் குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து வீடியோ போடுறது இந்த மாதிரி ஸ்கேம் தொடர்பான விழிப்புணர்வு வீடியோ போடுறது இருக்குது அப்படின்னாக்க இந்த ஸ்கேம் பண்ணுற திருட்டு வேலை இருக்காங்களே இவனுங்க வந்து திருந்திடணும் திருந்திடுவானுங்க அப்படிலாம் வீடியோ போடுறாங்க ஏன்னா இந்த மாதிரி ஸ்கேமெல்லாம் பார்த்திங்க அப்படின்னாக்க திட்டமிட்டு தெரிஞ்சே பண்ணுற ஒரு மோசடி வேலைகள்லாம் அப்படிங்க அப்படிங்கும் போது அந்த மோசடி பண்ணுறவங்க வந்து திருந்திடுவாங்க அப்படின்லாம் வாய்ப்பே கிடையாது அதனால் வந்து அதாவது ஸ்கேம்ன்ற திட்டுப்பேரலா இது வந்து நாங்கள் போடுற என் நானும் இல்லை நிறையா பேர் ஸ்கேம் தொடர்பான விழிப்புணர்வு வீடியோ போடுறாங்க அவங்களாம் எதுக்கு நாங்களாம் எதுக்கு இந்த வீடியோ போடுறோம்னா நீ திருந்தி கிழிச்சிடுவேன் நீ வந்து திருந்தி நல்லவனாக வந்துடுவேன் நேர்மையாக தொழில் பண்ணுவேன் சம்பாதிப்ப அப்படிங்கிறதுக்காக கிடையாது நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேர் வந்து நேர்மையாக சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ந கொஞ்சம் பேர் இருக்காங்க அவங்களுக்கு தான் வீடியோ அவங்க வந்து யாரையும் ஏமாத்திரக்கூடாது பா இப்போ நீ வந்து என்ன பண்ணுவேன்னாக்கா எல்லாரையும் மல்லுக்கட்டி அதில் சேருங்க இதில் சேருங்க சூப்பராக சம்பாதிக்கலாம் நான் சம்பாரிச்சு கொட்டிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஏமாற்றி நிறையா பேர் சேர்த்துருப்பேன் நாளைக்கு வந்து அவன் வந்து உனக்கு உங்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி ஏமாந்துட்டேன் என்ன இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு கேட்டால் நான் சொன்னால் உனக்கு எங்கே போச்சு அறிவு நீ யோசி உனக்கு மூளை இல்லையா அது இல்லையா இது இல்லையான்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பானுங்க ஏன்னா அவங்க மனநிலையா அதுதான் நம்ம வீடியோ எதுக்கு போகிறோம்னா இதை பார்த்துட்டு புரிதல் இல்லாமல் இந்த மாதிரி ஸ்கேமில் போய் மாட்டிட்டு அவங்கள ஏமாத்து ஏமாந்து மற்றவங்களையும் அவங்க ஏமாற்றிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம வந்து இந்த ஸ்கேம் வீடியோ போடுறோம் ஸ்கேம் விழிப்புணர்வு வீடியோ போகிறோம் ஸ்கேம் வீடியோ இல்லை ஸ்கேம் விழிப்புணர்வு வீடியோ போகிறோம் மோசடி விழிப்புணர்வு வீடியோ போடுறோம் இப்போ இந்த எம்எல்எம் ஸ்கீமாக இப்போ இந்த மைத் வைவித்துறை ஆட்சியில் நம்ம சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னாக்க இந்த எம்எல்எம் ஸ்கீம் அதாவது இந்த ப்ரெமிட் ஸ்கீமுபாங்க அதில் ஃபோன்சி ஸ்கீமும்பாங்க அதாவது எந்த தொழிலுமே எந்த இதுவுமே இல்லாமல் பணம் கொடுக்குறது பணத்தை வாங்கிட்டு பணம் கொடுத்து அதை வழியே சம்பாதிக்க சொல்கிறப்ப அதான் வந்து பிரமிட் ஸ்கீம் உங்களுக்கு கீழே கீழே வந்து நெட்ஒர்க் மாதிரி ஒரு ஒரு செயினா வந்து உங்களை வந்து சேர்த்துக்கிட்டே இருப்பாங்க அவங்க கீழே சேர்கிறவங்களுக்கு காசை வாங்கி உங்களுக்கு கொடுத்துட்டு அதாவது மேலே இருக்கவங்களுக்கு கொடுத்துட்டு அது மேலே இருக்கவங்க கொஞ்சம் எடுத்துக்குவோம் இப்படி இதுதான் வந்து இந்த எம்எல்எம் ஸ்கீமுங்கிறது இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அதை ஒன்றிய அரசு என்ன பண்ணியிருக்குனாக்கா ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கா இந்த மாதிரி பண்ணக்கூடாது சட்ட விரோதம் அதாவது கிரிமினல் குற்றம் அப்படிங்கிற மாதிரி வந்து சட்டம் வந்துட்டதுனால என்ன பண்றாங்க இதை வந்து நாங்கள் வந்து சேல் பண்றோம் அதாவது விற்பனை பண்ணுறோம் பொருள் விற்பனை பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி பண்ணுறான் அதை இந்த மை வித்திய அரசும் அதான் பண்ணுவாங்க பத்து ரூபா பொருளை நூறுரூவான்னு விற்பானுங்க அதையும் கூச்சமே இல்லாமல் எல்லாத்தையும் மல்லக்கட்டி அது சூப்பராகும் அப்படியாக்கும் ஆமியெல்லாம் பார்த்துப்போம்ல பத்துரூபா இப்போ டூத் பேஸ்ட் வந்து நூறுரூவான்னு விற்பானுங்க அந்த மாதிரிலாம் பண்ணும்போது அதை ஏமாந்து வாங்குகிற மக்கள் ஏன்னா அந்தளவுக்கு வந்து பேசுவானுங்க அவங்கள வந்து நம்ப வச்சு வாங்க வைப்பானுங்க அதுக்கப்புறம் அதிலே சேர வச்சு உங்களை ஏமாற்றுவானுங்க கடைசியாக சேருறவங்க ஏமாந்துருவானுங்க ஏன்னா இந்த இந்த மாதிரி எம்எல்ஆம் நெட்ஒர்க் பார்த்தீங்க அப்படின்னாக்க கீழே சேர சேர வந்து அந்த காசு ரொட்டேஷனில் வர வர பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க எங்கே எப்போ வந்து கீழே சேர நிற்கிதோ அப்போ வந்து அதை நிறுத்திடுவாங்க குறிப்பாக அந்த மைவித்திரியாஸில் ஒரு இது விற்கிறாங்க என்ன அப்படின்னாக்கா அந்த இம்யூனிட்டி டேப்லெட் அப்படிங்கிறாங்க அதாவது நோய்ப்பு சக்திக்கான மாத்திரைகள் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க அது அது வந்து என்ன அதாவது உண்மையில் அது என்ன அப்படின்னாக்கா என்ன சொல்கிறேன்னா ஆண்மையை தூண்டக்கூடிய ஒரு பாலியல் மாத்திரை தான் மூலிகையில் செஞ்சுருந்தாலும் அது மூலிகைன்னா அதில் போட்டிருப்பானுங்க அதில் போட்டிருக்கலாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து அறிவியல் பேர்களை போட்டிருப்பானுங்க என்னென்னா மஞ்சள் சீரகம் சோம்பு இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா இதோட அறிவியல் பேர்களை தான் வந்து அதில் போட்டிருப்பான் சில வேர்கள் சில மூலிகைகள்லாம் குறிப்பு அதை நீங்கள் வந்து நீங்கள் நெட்டில் வந்து தேடி பார்த்தீங்க கூவில தேடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அதெல்லாம் வந்து சாதாரண நம்ம பயன்படுத்தக்கூடிய மூலிகை பொருட்கள் தான் தான் வந்து அறிவியல் பேரில் போட்டு உங்களுக்கு வந்து மூலிகை மாத்திரை நோய் சக்தி மாத்திரை அப்படின்னு சொல்லி ஏமாற்றி விற்றுக்கிட்டு இருக்காங்க இதை வாங்கி பார்த்தீங்கன்னாக்கா இதை எல்லோரும் கொடுத்துக்கிட்டு வேறு இருக்கானுங்க அதாவது குழந்தைங்க முத கொண்டு இது வந்து நோய் சக்தி மாத்திரை நீங்கள் சாப்பிடுங்க சொல்லி அநியாயத்துக்கு ஏமாற்றி விற்றுக்காங்க அவங்க கடையில் நேர இடத்துல ஆரம்பிச்சு வச்சுருக்காங்க இதுக்கப்புறம் இந்த கம்பெனி பார்த்து இந்த கம்பெனி இன்னொரு வகையில் இந்த எப்படி ஒரு ஏமாற்று கம்பெனி அப்படின்னா ஒரு கம்பெனா ஒரு ஜிஎஸ்டி ஒரு கம்பெனி தானே ரெஜிஸ்டர் பண்ணணும் இவை என்ன பண்ணுறானாக்கா இரநூறுக்கு மேற்பட்ட நிறுவனங்களை வந்து பதிவு பண்ணி அதுக்கு ஜிஎஸ்டி வாங்கி கொஞ்சம் அதாவது ஒவ்வொரு கம்பெனியிலேருந்தும் அந்த மாதிரி பணத்தை கொடுக்குறது அந்த இதில் சேர்ந்தவங்களை வந்து பணத்தை வந்து கிரெடிட் கொடுக்குறாங்க இதுவே வந்து மிகப்பெரிய மோசடி தான் ஏன்னா ஒரு கம்பெனின்னா ஒரு இதாக இருக்கணும் ஒரு அந்த கம்பெனிங்கெலாம் இந்த பொருட்கள் இருக்கணும் அப்படின்னு இருக்கும்போது இவங்க வந்து அரசை ஏமாத்துறதுக்காக இந்த வேலை ஏன்னா நிறையா வரும்போது இப்போ அது கார்பரேட் நிறுவனம் மாதிரி ஆகிடும் பெரிய டிரான்சாக்ஷன் ஆச்சுன்னா அப்போ அதுக்கு நிறையா வந்து ஆடிட்டிங் பண்ண வேண்டியிருக்கும் நிறையா சிக்கலுக்கு நிறையா தகவல் வந்து அரசு கொடுக்க வேண்டியும் அப்படிங்கறதால என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி பண்ணி ப்ராடெட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ எந்த வகையில் பார்த்தாலும் இது ஒரு ஏமாற்று ஏமாற்று வேலை தான் இந்த மாதிரி தொழில்கள் இந்த மாதிரி ஏமாற்று வேலைகள் பார்த்திங்கன்னா உடனேலாம் ஏமாற்ற மாட்டாங்க கடைசி ஆள் சேர்கிற வரைக்கும் அந்த அந்த பணம் வந்து ரொட்டேஷனில் வர்ற வரைக்கும் சுற்றுலா வர வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க அது முடியும் போது பார்த்திங்கன்னா ஒரு நாலு வருஷமாக அஞ்சு அவங்க அவங்க என்ன டார்கெட் பண்ணியிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி அதோட நாலு வருஷம் ஆகலாம் அஞ்சு வருஷம் ஆகலாம் ஆறு வருஷம் ஆகலாம் அது வரைக்கும் போயிட்டுருக்கும் அதுக்கப்புறம் வந்து அப்படியே நின்றுட்டு தூக்கிட்டு ஓடி போயிடுவாங்க அவ்வளோதான் முடிஞ்சிடும் தோட முடிஞ்சிடும் இவங்க என்ன பண்ணுவானுங்க போக மாட்டானுங்க போயிட்டு வேறு ஒரு பேரில் வந்து வேறு கொஞ்சம் சில மாற்றங்கள் பண்ணி எப்படி ஏமாத்தணும் வச்சு புதுசாக வருவானுங்க இதுதான் வந்து இந்த ஸ்கீம் நம்ம அதை அந்த வீடியோ போடுறதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா நிறைய பேர் போட்டிருந்தாங்க ஏன் இல்லை ரொம்ப பேர் போடுறதில்ல ஒரு சிலர் தான் போகிறாங்க அவங்களையும் எப்படி மிரட்டுறது அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ நேர்மையாக இருக்கணுங்கிற இருக்கிறவங்க வந்து அதெல்லாம் வந்து ஆதரிக்கணும் அந்த மாதிரி விழிப்புணர்வு விழிகளை ஆதரித்து அதை வந்து பயந்து எல்லாரும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்போ தான் வந்து தொடர்ச்சியாக இது மாதிரி பண்ண மாட்டாங்க ஏமாறுறவங்களும் ஏமாற ஏமாறமே இருப்பாங்க இப்போ அந்த வீடியோ போனால் கடைசியாக வீடியோ போடுறதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க அதை வந்து அந்த அவர் யார் அந்த குருஜின்னு இருப்பான்ல அவர் வந்து சித்தர் சித்தரில் ஒரு சித்தர் அப்படியே போகர் சித்தர் அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக அது பண்ணிட்டு இருக்காங்க தொடர்ந்து வீடியோ ஒரு பத்து பதினஞ்சு வீடியோ போட்டாப்புல அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு அவர் வந்து மோசடி சொல்லிட்டு மோசடி வழக்குன்னு சொல்லிட்டு வழக்கு போட்டிருந்தாங்க என்ன அப்படின்னாக்க இந்த மாதிரி டாக்டர் பட்டம் வாங்கினேன் அங்கே அதை வாங்கினேன் யூனிசெஃபில் சர்டிஃபிகேட் வாங்கினேன் ஏகப்பட்ட போலி சான்றிதழை வாங்கி எல்லாரையும் ஏமாத்தினாருக்கா அதில் வந்து ஏன்னா இந்த ஸ்கீமில் வந்து இந்த வந்து இன்னும் யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல அதாவது புகார் கொடுக்கல அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுவாங்கனாக்கா அது மேலே நடவடிக்கை எடுக்க முடியாததுனால ஸோ இப்படி இது இதெல்லாம் இதை வச்சு ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்க இந்த மாதிரி வழக்கு பதிஞ்சுட்டாங்க அப்புனோன்னே ஓடிபி வந்து எனக்கு கிட்னி பிரச்சனை குஞ்சு பிரச்சனை சாரி குஞ்சு வலி நெஞ்சு வலி அப்படின்னு சொல்லிட்டு போய் வந்து அலோபதி மருத்துவமனை தான் படுத்தாப்புல ஏன்னா அவர் ஒரு சித்தர் போகர் அப்படிங்கும்போது அவர் அவர் விற்க ஒரு அந்த மூலிகை மாத மாத்திரையை சாப்பிட்டு படுத்துக்க வேண்டியனே எதுக்கு வந்து மருத்துவமனை படுத்தாங்கன்னு தெரியல அதுக்கப்புறம் ரெண்டு நாள் அங்கே வச்சு முழு சோதனையும் பண்ணி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது வா அப்படின்னு சொல்லி தூக்கி கொண்ட உள்ளே உள்ளே வச்சு உள்ளே வச்சுருக்காங்க ஜெயிலில் அடைச்சி வச்சுருக்காங்க அவெல்லாம் வெளியிலே வரக்கூடாது ஏன்னா வந்தால் எப்படியும் காசு கொடுத்து இதாக பண்ணிவிட்டு இன்னொரு பேரில் வந்து மறுபடியும் மோசடி பண்ணுவானுங்க எனக்கு தெரிஞ்சு இந்த எம்எல்எம் ஸ்கீம் வந்து ஏறக்குறைய வந்து அந்த கூலிங் பீரியடுன்னு சொல்லுவாங்க அந்த அதாவது ஏமாற்றக்கூடிய காலம் அது அதை வந்து முடியும்னு நினைக்கிறேன் இன்னொரு ஒரு ஒரு வருஷத்தில் வந்து அதிகபட்சம் முடிஞ்சிடும் ஏன்னா ஏறக்குறைய எல்லாருக்கும் போய் சேர்ந்துச்சு ஏன்னா ஏ எனக்கு நான் என்னென்னா சரி நம்ம ஊரில் அப்படி இருக்காது பார்த்தினாக்க என் ஊர்லேயே வந்து கிராமத்துலேயே ஒரு பத்து பேருக்கு மேலே அதில் இருந்துருக்கானுங்க என்னடா அப்படின்னா இவ்வளோ தூரம் வந்திருக்காப்புனா அப்போ ஏறக்குறையே வந்து அந்த கூலிங் பீரியடுங்கிற அந்த ஏமாற்றக்கூடிய காலம் வந்து முடிவு தான் நினைக்கிறேன் அதிகபட்சம் ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருஷம் அவ்வளோ தான் அதுக்குள்ளேயும் ஓடி போயிடுவானுங்க இப்போ நீங்கள் வந்து தெரிதாமல் ஏ இறங்கிட்டி அப்படின்னா நீங்கள் நீங்களும் சரி நீங்கள் விட்டவங்களும் சரி அதுலேருந்து பணத்தை போட்ட பணத்தையாவது எடுத்துக்கிட்டு வெளியேறதுக்கான வழியை பாருங்கள் மறுபடியும் இன்னும் கூடுதலாக உங்களுக்கு கீழே நிறைய பேர் சேர்த்து விட்றாங்க ஏன்னா இனிமேல் சேர்கிறவங்க அப்புறம் நிச்சயமாக போட்ட காசை எடுக்க முடியாது ஏமாந்துதான் போவாங்க அதுக்கப்புறம் எல்லோரையும் போய் கேட்டு அதில் சேருங்க சேருங்க எல்லாரும் தொல்லை பண்ணி இந்த மாதிரிலாம் விற்று நிறையா பேர் ஏமாந்து தொடர்ச்சி அவங்கள ஏமாத்துற மாதிரி ஆயிரும் அது அது என்னென்னா கடைசியில் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான பேர் வந்து பாதிக்கப்பட்டு ரோட்டில் நிற்கிற மாதிரி ஆயிடும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து நீங்கள் உங்களுக்கு கீழே சேர்த்து விட்டவங்க வந்து போட்ட பணத்தை எடுக்கிறதுக்கான வழியை பாருங்கள் வழியை பார்த்து ஒதுங்கிற பாருங்கள் கூடுதலாக வந்து யாரையும் சேர்த்து விட்றாங்க அவ்வளோதான் அதுக்கு தான் இந்த வீடியோ அடுத்தடுத்து வீடியோ போடுவோம் கொஞ்சம் உருப்படியாக போடுவோம் வீடியோ போடணும் இப்போ நான் வந்து சர்வீஸ் போயிட்டுருக்கேன் சர்வீஸ் முடிச்சுட்டு நான் வந்து இந்த சர்வீ காரு ஒன் இயர் வந்து இந்த ஒரு வருஷம் ஆயில் சர்வீஸ்க்கு அப்புறம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போடுறேன்னா நிறையா பேர் கேட்டுருந்தாங்க அவ்வளோதான் இதுக்கு மேலே அதில் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை நீங்கள் ஏமாற ஏமாறுறது இல்லாமல் நீங்கள் அடுத்தவங்களும் ஏமாத்துறீங்க அதை கொஞ்சம் பார்த்துக்கங்க இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு விதத்தில் மாதிரி எளிமையாக பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தொழில் வரும்போது அது உண்மைதானா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வகையிலையும் சிந்திச்சுட்டு தேடிட்டு மற்றவங்கள கேட்டு அப்புறமாக்கி அதை செய்ங்க அவ்வளோதான் இதுக்கு மேலே நம்ம அதில் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அடுத்தடுத்து ஸ்கேம் வந்துட்டு தான் இருக்கும் ஆனால் ஸ்கேம் வீடியோவும் வந்துக்கிட்டு தான் இருக்கும் இவனுக்கான நம்ம வந்து பயந்துக்கிட்டு போடாமல் இருக்க போகிறதில்ல அந்த நாயை வந்து என்னன்னா அவங்க வந்து இவ்வளோனா வந்து ஏமாதை சம்பாதிச்சிட்ருக்கோம் இவங்க இந்த மாதிரி எல்லாம் போட்டு எல்லாரும் தெரியப்படுத்தி சீக்கிரமே மூத்தி முடிவாங்க இப்போ இருக்குது அப்படிங்கிற ஒரு பதட்டத்தில் வந்து கடிச்சு வைக்கிறானுங்க இவன் கடிக்கிறதுக்கெலாம் நம்ம வந்து பயந்துகிட்டு இருக்க முடியாது ஏதாவது கெட்ட வார்த்தை சொல்லிடுற மாதிரி தான் இருக்கும் போல இருக்குது ஏன்னா அந்தளவுக்கு எரிச்சல கலப்புகிறாருங்க அவ்வளோதான் அடுத்த வழியில் பார்க்கலாம் நன்றி